அம்மா சமையல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னதான் வீட்ல வைஃப் விதவிதமான டிஷ்ஷஸ் அவங்க ஹஸ்பண்ட்க்கு செஞ்சு கொடுத்தாலும் எங்க அம்மா சமையல் மாதிரி இல்லன்ற ஒரு கம்பேரிசன் ஒவ்வொரு நாளும் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு வரப்போற அந்த ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே அம்மா சமையலை தான் ஞாபகப்படுத்த போறாங்க. சோ வெல்கம் டு அனல் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டிஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு வரப்போற அந்த ஸ்டார் எல்லா லீடிங் ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு அம்மாவா நடிச்சவங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம எல்லாருக்குமே அம்மா சமையலை தான் ஞாபகப்படுத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஸ்டார் ஆஃப் த கிச்சன் டுடே. ஹலோ மேம். ஹாய் ஜீவிதா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் டுடே. எப்படி இருக்கீங்க கிச்சன்? அழகா இருக்கு, ரொம்ப அழகா. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட போறேன். தேங்க் யூ சோ மச். எப்படி இன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஷ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ஓட்ஸ் தோசை. ஓகே, அண்ட் வெத்த குழம்பு. ஓகே, சூப்பர். வெங்காய வெத்த குழம்பு. வாவ், ரெண்டுமே வந்து செம்ம சூப்பர். அப்ப வந்து நல்லா சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு ஓட்ஸ் அடை. செஞ்சிடலாமா மேம்? தாராளமா. ஓட்ஸ் அடை, தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1.5 கப், வெங்காயம் 1, குடைமிளகாய் 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன். இந்த ஓட்ஸை இதில் போட்டுக்கணும். இது ஹை ஃபைபர் வேற இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து தோசை மாவு பதத்துல நம்ம பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இத மிக்ஸில போட்டு அடிச்சிடுவாங்க, கிரைண்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இது இப்படியே பண்ணலாம், நல்லா இருக்கும். ஓகே, சோ இப்படியே பண்ணாலும் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா ஒண்ணுமே இருக்காது, நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த இது தெரியவே தெரியாது. ஓகே, இதுல நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஓட்ஸ்ல வந்து வாட்டர், அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப் பண்ண ஆனியன். ஆமா, ஆனியன் கலர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சியா கொடுத்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி கலர்ஃபுல்லா தோசையா அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டே கண்டே சாப்பிடுவாங்க. ஆமா, பட் இது என்ன வந்து டேஸ்ட்லெஸ்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. சோ இப்போ நம்ம வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இது மாதிரி ஆட் பண்ணும்போது ஹெல்தியான விஷயம் கூட இல்லையா? இல்ல, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். ஓகே, ஒரு டேஸ்ட்டுக்காக மிளகாப்பொடி போட்டுக்கிறோம். ஓகே ஓகே, ரொம்ப மிளகாப்பொடி வேண்டாம், காரம் எல்லாம் ரொம்ப. மஞ்சள் தூள், மிளகாப்பொடி, இப்போ உப்பு. உப்பு நீங்க வேணா, உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இத சோக் பண்ணி கொஞ்ச நேரம் வெச்சிடுங்க. ஓகே மீரா மேம், ஆக்சுவலா எப்போ நீங்க மீடியாக்கு வந்தீங்க? நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே நியூஸ் ரீடிங் வந்தீங்க. வெரி நைஸ். ஓகே, சோ நியூஸ் ரீடிங்ல இருந்து அப்படியே உங்களை சீரியல்ஸ்க்கு கூப்பிட்டுட்டாங்க. ஓகே, சீரியல்ஸ்ல நல்ல பிஸியா போயிட்டு இருந்தது. இதுல கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். ஓகே, salt, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் பெருங்காயம். பெருங்காயம் ஏ பயங்கர ஸ்பைசியான ஒரு தோசை போல இருக்கு. ஆமா, நல்ல வாசனையா இருக்கும். ஓகே, ஓட்ஸ் பிடிக்காதுன்னு இன்மேட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க யாருமே. ஓகே, சூப்பர். எப்படி ஓட்ஸ் அப்படியே அந்த தோசை அடை மாதிரி வருமா? அடை மாதிரியே வரும். உங்களுக்கு அந்த மொறுமொறுன்னு வராது. மொறுன்னு வேணா நீங்க ரவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டா இருக்கும், சாஃப்டா மெத்தன கல் தோசை மாதிரி. ஆனா நல்ல வயிறு திம்னு இருக்கும், வயிறு ரொம்ப இருக்கும். ஓகே ஓகே, ஏன்னா நம்ம இதுல எந்த மாவு அது மாதிரிலாம் ஆட் பண்ணலையே. எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அழகா வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் அடையெல்லாம் பண்ணினா வந்து அப்படியே வெயிட் பண்ணுவோம்ல, கொஞ்சம் நேரம் ஆகணும்னு சொல்லி இதுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்ணலாம், சாப்பிடுற விஷயத்துல பொறுமையா இருந்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல, நான் வெஜ் சாப்பிடுறவங்க எக் ஒயிட் வேணாலும் போட்டுக்கலாம், எக் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர், நல்லா இருக்கும். ஓகே, நீங்க செய்யற ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் எது? அடை அவியல் நல்லா இருக்கும். ஓகே, எங்களுக்காக கண்டிப்பா அதையும் செஞ்சு தரணும் இன்னொரு நாள். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணு. சோ ஃபர்ஸ்ட் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? யோசிச்சீங்களா நியூஸ் ரீடிங்காவே இருந்திரலாம், நியூஸ் ரீடராவே இருந்திரலாம், ஆக்டிங்லாம் போலான்ட்டு?
இல்ல ஆக்சுவலா நான் எதுவுமே பிளான் பண்றதே கிடையாது. எல்லாமே அப்படியே தன்னால வரது நல்லா பண்றேன். அவ்வளவு பண்ணனும்னு நினைச்சு பண்றேன். ஐ வில் பி வெரி சின்சியர் டு மை ஃபீல்ட். ஓகே, உங்களோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. உங்களோட கேரக்டர்ஸ் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்? ஏன்னா எக்கச்சக்கமா நிறைய லீடிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அம்மாவா அக்கா கேரக்டர் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரம்பா மேடம்னோட ஓன் படம் தான் அது, த்ரீ ரோசஸ். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் படம்னு பண்ணினது. அதுக்கப்புறமும் சீரியல் படம் ரெண்டுத்துலயுமே பிஸியா இருந்தீங்க. பட் ரெண்டு ஃபீல்ட்ல கால் வைக்கிறது முடியல. எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லயே இருப்பேன். டேட்ஸ் டென்ஷன், இங்க இங்க இருந்தா அங்க கூப்பிடுவாங்க, அங்க இருந்து இங்க கூப்பிடுவாங்க, டப்பிங் வாங்க, அப்புறம் அப்படி 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 கொஞ்சம் அப்படி ஃபிலிம்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எப்படி மேனேஜ் பண்ணீங்க வீடு, அதுக்கப்புறம் வந்து மூவி சீரியல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டம். வழக்கம் தான். ஓகே, ஒன்றும் எதுவுமே கஷ்டம் நினச்சா கஷ்டம் இல்லையா, ஈஸின்னு நினச்சா ஈஸி இல்லையா? கல் ஒரு மாதிரி சுட்டுடுச்சு. ஓகே, முதல்ல எப்பவுமே பண்ணி பார்க்கும் போது நம்ம தோசை மாவெல்லாம் கூட உப்பும் போது குட்டியா ஒண்ணு பண்ணி பாக்கோம், நல்லா வந்திருக்கா அப்படின்னு. ஓகே, பாப்போம் எடுக்க வரதான்னு பாப்போம். சோ அம்மா கேரக்டர் பண்ற அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. நிஜமா நான் அம்மா கேரக்டர் ஒருத்தருக்கு பண்றேன்னா நிஜமா அவங்க என் பிள்ளையா தான் நினைப்பேன். ஓகே, ஹவ் ஸ்வீட், சூப்பர்ல. அவங்க என் பசங்க அப்படி நினைச்சாதான் நல்லா இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, கெமிஸ்ட்ரி வரும், கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ சொல்லுவாங்க, அது அங்கதான் அப்பதான் வரும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊத்துறோமா? எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் என்ன கேட்டா. எங்க வீட்டுல சரி உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்ல எண்ணெய்னு பேர் இருக்கிறதே அது நல்ல எண்ணெய்ன்றதுனால தான். எப்பவுமே தோசை எல்லாம் விட்ட உடனே நம்ம எண்ணெய் விடக்கூடாது. அது கொஞ்ச நேரம் ஆன அப்புறம் தான் எண்ணெய் விட்டாதான் அது டேஸ்டா இருக்கும். ஓகே ஓகே, நாங்கெல்லாம் மாவு போட்ட உடனே எண்ணெய் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு உங்ககிட்ட இருந்து. இந்த ஆக்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அம்மா ரோல் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்தெந்த ஆக்டர்ஸ் கூட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்கம்மா. அதுவும் இந்த காலத்தில் பசங்க எல்லாம் ரொம்ப டெடிக்கேஷனோட பண்ணுறாங்க. விஷால் ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பார். ஓகே, தனுஷ் சாரோட நடிக்கும்போது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். என்ன ஸ்பார்க்கு அது, அவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும். சீன் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அவரோட பண்ண டப் மானிட்டரே பார்க்க விட மாட்டார், அம்மா டேக் போகலாமா அப்படின்றவா. அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் வொர்க் பண்றது. இப்ப அஜித் சாரோட வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், நாட் ஆஸ் ஹிஸ் மதர் பட் அவரோட ஃபுல்லா காம்பினேஷன்ல வர மாதிரி, லக்ஷ்மி மேனனோட அம்மாவா பண்றது. ஓகே, வெரி நைஸ். இத கொஞ்சம் மெதுவா பார்த்து எடுக்கணும். இது ஓட்ஸ் செட் ஆற வரைக்கும் நல்லா ஆனாதான் திருப்பி போட முடியும். ஓகே, சோ இல்லனா கஷ்டம். ஆமா, சிம்ல வச்சு அழகா நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பண்ணோம்னா நல்லா வரும். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சிருக்கோம் நாங்க, ஸ்ருதிலே ஆடியோ ரெக்கார்டிங், ப்ரீ ரெக்கார்டட் கேசட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் அதுல பயங்கர பிஸி. பொண்ணு ஆர்கிடெக்சர் படிக்கிறா எஸ்ஆர்எம் காலேஜ்ல. ஓகே, 5th இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கா. பையன் +2. வெரி நைஸ், ஸ்மால் கியூட் ஃபேமிலி. குக்கிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி மேம்? குக்கிங் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்மா. இப்போதான் குக்கிங் ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. எங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்படியே ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, ஈஸியான விஷயம். அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, பட் இந்த குக்கிங்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராடுறாங்க. என்ன மாதிரியான சின்ன பிள்ளைங்க? இல்லை, முதல்ல பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே வந்து அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே சொல்லுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா? சூப்பர். ஓகே, அழகாக வந்துருச்சுல்ல? ஆமாம். ஓகே, இது ரொம்ப ஈஸி. யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, வீட்டில் எப்போவுமே ஓட்ஸ் வச்சிருப்போம், இந்த காய்கறிலாம் இருக்கும். உங்களுக்கு வேணா எந்த நம்ம யூஸ் பண்ணது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் இல்லையா? ஓகே, இதுல வேணா நீங்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, நார்மலா தோசை செய்யறது இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது. ஓகே, இதுலயே நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுனால நம்ம சைட் டிஷ் கூட எதுவும் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே கரெக்ட். இது நீங்க வெறும் மிளகாய் அப்படி வச்சு சாப்பிட்டா போறோம். பட் அது வந்து நீங்க கிறிஸ்பியா கேட்டீங்கன்னா கிறிஸ்பியா கிடைக்காது. ஓகே, கொஞ்சம் சாஃப்டா மெத்து. ஆமா, சாஃப்டா மெத்துன்னு இருக்கும். இப்ப லைக் ஊத்தாப்பமும் எப்படி இருக்கும்? சாஃப்டா அது மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஆவறதுக்கு டைம் ஆகும். ஓட்ஸ் வேகணும் இல்லையா, நம்ம பச்சை ஓட்ஸ் இல்ல போட்டுறோம். ஆமா, அப்படியே போடு. அதனால கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் கொடுத்து கொடுத்து நம்ம அந்த ஓட்ஸ் வந்து ஹாட் நார்மல் வாட்டர்ல mix பண்ணோம். ஹாட் வாட்டர்ல கூட mix பண்ணா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வேகும் இல்லையா? பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம்.
அதனால தனியா சீக்கிரம் வேகணும்னு சொல்ல முடியாது இல்ல ஓகே ஓகே உங்களோட ஃபேவரட்டான டிஷ் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து என்னது அது நான் சமைக்கிறதுல என்ன சமைச்சாலும் பிடிக்கும் அவருக்கு வாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட்ட எல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஆஹா பட் இருந்து பண்றதுக்கு தான் டைம் இல்ல ரொம்ப ஆமா சோ கொஞ்சம் மூவிஸ் அந்த ஆக்டிங்லயும் ரொம்ப பிஸி ஆமா அவுட்டோர் இருந்தா மேக்ஸிமம் நான் சென்னையில இருந்தா நான் பண்ணி வெச்சிட்டு தான் போவேன் எப்பவுமே அந்த இது நான் அது மட்டும் சமையல் உள்ள மட்டும் விட மாட்டேன் கைய விட்டு ஓகே இல்லன்னா மாமியார் பண்ணி கொடுப்பாங்க எப்படி உங்க பொண்ணுக்கு வந்த குக்கிங்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் அம்மா பண்ணாதான் பிடிக்கும் அவளுக்கு வெந்நீர் வைக்க தெரியும் ஓகே சப்பாத்தங்கனா ஃபீல் பண்ணுவாங்க வெந்நீர் வைக்க தெரியும்னு சொல்லிட்டாங்களே ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல அந்த yellow கலர்ல கிரீன் கேப்சிகம் ரெட் டொமேட்டோ சூப்பர்பா இருக்கு சோ இத சாப்பிடலாம் பட் இப்போ இல்ல உங்களோட வத்த குழம்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடலாம் சரி ஓகே ஓகே வாசிக்கு வத்த குழம்பு தொட்டு சாப்பிடுங்க ஓ வாவ் நல்ல காம்பினேஷன் இல்லையா ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்தலாமா ப்ளீஸ் இது அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டீஸ் சின்ன வெங்காயம் 200 கிராம் புளி கரைசல் 1 கப் சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப பெருங்காயம் 1 சிட்டிகை மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு கடுகு வெந்தயம் நல்ல எண்ணெய் 2 டீஸ்பூன் அரிசி மாவு 1 டீஸ்பூன் இது கொஞ்சம் நல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் எண்ணெய் மொதந்துட்டு காரமா பத்த குழம்புனா நல்ல எண்ணெய் நிறைய இருக்கும்ல எண்ணெய் ஓகே ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு அதுக்கு அப்புறம் வெந்தயம் போடு வெந்தயம் போட்டுர்க்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் ஓகே ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயம் கறி லீவ்ஸ் ஆமாம் இன்னமா வெடிக்கிறாங்க சின்ன வெங்காயத்தை அலம்பி வச்சுக்கணும் இல்லையா ஓகே போடுறோம் ஓகே இப்போ சின்ன வெங்காயம் ஆமாம் இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி இந்த மஞ்சப்பொடி நம்ம இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணோன்னா கேன்சர் வராமல் இருக்கும்னு சொல்லி ஓகே இல்லை இது ஒரு ஆன்டிசெப்டிக் இப்போ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே போயிடுச்சு ஸோ அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காக நிறைய மஞ்சப்பொடி இந்த அஜினமோட்டோலாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் மஞ்சப்பொடிலாம் யூஸ் பண்ணால் தான் நல்லது இப்போ என்ன பண்ணலாம் நாங்கள் யூஸ்வலாக வந்து புளிலாம் ஊற்றிட்டு மிளகா பொடி போடுவாங்க இல்லையா ஆமாம் இதில் வந்து நம்ம சும்மா ஒரு சேஞ்சுக்கு மிளகா பொடி உப்பு போட்டுடலாம் ஓகே மிளகா அது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் மிளகா பொடி இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிடும் ஓகே இதுக்கு கல் உப்பு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாம் ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிளகா பொடி உப்பு ஆமாம் ஸோ எத்தனை பேர் உங்கள் வத்த குழம்புக்கு பயங்கர ஃபேன் ஸோ அடிக்கடிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து வத்த குழம்பு செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க யார் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஒரு வாட்டி குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும் அப்படியா அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட் சீரியலில் பண்ணிட்டு இருந்தாப்போ அப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஓகே ஸோ வந்து கேட்பாங்க உங்களை உங்கள் வீட்டு வத்த குழம்பு எடுத்துருவாங்கன்னா ஆமாம் இது வந்து புளி இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கரைச்சி வச்சுருக்கிற புளி ரொம்ப புளி வேண்டாம் தண்ணி எடுங்க சொல்லுமா விடுங்க போகிறோம் இது நல்லா குறுகணும் ஓகே நல்லா கொதி வந்து 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 பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குறுகணும் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி ஊற்றினோன்னா
எல்லாத்துக்குமே எங்க சமையல் சொல்ல மாட்டேன் வெல்லம் இல்ல சக்கரை அது மாதிரி போட்டுக்கலாம் ஓகே நல்லா கொதிக்கணும் அது சோ வி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து உங்களோட குக்கிங்லாம் கொண்டு போயிருக்கீங்க ஆமா கொஞ்சம் லேட்டா போலாம் டைம் இருக்குன்னா குக் பண்ணிடுவேன் கொஞ்சம் கூட பண்றது கொஞ்சம் கூட பண்ணிட்டு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்போ பயங்கர பாராட்டுகள் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா நம்ம டெல்லி கணேஷ் சாரோட எல்லாம் நடிக்கும் போது அப்படிதான் அவர் என்ன பண்ணுவார் தோசை கல்லு மாவு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவார் கால முதல்லயே மெசேஜ் கொடுத்துருவார் டிஃபன் சாப்பிடாத வாங்கன்னு ஓகே ப்ரொடக்ஷன்ல அடுப்பை வாங்கிட்டு அவங்க கிட்ட தோசை வாத்து வாத்து எல்லாருக்கும் கொடுப்பாரு ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் போல அது சீரியல்ல வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி வருஷ கணக்கா வர்க் பண்றோம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவோம் அப்போ இது மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் மத்தியானம் வந்து நான் வெத்த குழம்பு எடுத்துன்னு வந்துடுவேன் டெலிகணேஷ் சார் வீட்டு சமையல் எல்லாமே நல்லா இருக்கும் கீரை எல்லாம் அப்படியே க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக மாமி பண்ணி கொடுப்பாங்க ஓகே அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் ஓகே ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா அங்கே குக்கிங் விஷயம் நிறைய நடந்து சரி மேம் உங்களோட மியூசிக் அந்த விஷயம் பற்றி சொல்லுங்க உங்க ஹஸ்பண்டும் வந்து அந்த மியூசிக் ஆக்சுவலாக பேசிக்காக நான் சிங்கர் தான் ஓகே பாருங்க உங்களை தான் வந்து நாங்கள் வலை வீசி தேடிட்டு இருந்தோம் கிச்சனுக்கு வந்து ஒரு சிங்கர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா கொதி வருது இல்லையா ஓகே இதில் கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கலாம் சில சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் இந்த தனியா பொடியா இல்லாம தனியா போட்டு நல்லா அரைச்சு ஊத்துவாங்க அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படியே பண்ணலாம் அரைச்சு ஊத்தின குழம்பு சாம்பார் பண்ணனா கூட அது மாதிரி அரைச்சு ஊத்தினா நல்லா இப்போ நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் சும்மா ரெண்டே ரெண்டு கட்டி திதிப்பாயிடக்கூடாது அப்ப நம்ம டெகால்ட்டி வேலையை கண்டுபிடிச்சிருவாங்க இது என்னன்னா இதுவே கொஞ்சம் திக்கா இருக்கு அதனால இதுக்கு அரிசி மாவு வேணும்னா ஊத்திக்கலாம் அரிசி மாவு ஊத்துனா ரொம்ப திக்காயிடும் இப்ப இதே போறோம் கொஞ்சம் தண்ணி எடுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம் ஆமா இப்போ எவ்வளவு நேரம் ஆகும் மேம் இது கொதி கொதி ஆச்சு ஒரு கொஞ்சம் ரெண்டு கொதி விட்ட உடனே இறக்கிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனா போதும் ஓகே பயங்கர கம கமனு வாசனை வருது இது நல்லா பொறுமையா கொதிக்கிட்டோம் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டுக்கலாமா இது அனல் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டீஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ அனல் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டீஸ் வத்த குழம்போட வாசனை கம கமன் என்ன தூக்குது ரெடியா மேம் சூப்பர் ரெடி ஓகே பக்கவா ரெடி ஆயிடுச்சு இப்போ டிஷர்ட் பண்ணிடலாமா இப்போ நீங்க தான் டேஸ்ட் பார்க்க போறீங்க எஸ் எஸ் பார்த்துடலாம் காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சூப்பரான டேஸ்ட் இருக்கு அதுக்கு காரணம் அந்த வெல்லம் வெல்லம் அந்த மேஜிக் ஓகே
சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு எங்களுக்காக வந்து வத்த குழம்பு அண்ட் ஓட்ஸ் ஆட அதை செஞ்சு கொடுத்ததுக்கு ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இதோட உங்களை விடுறதா இல்லை, உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் வாங்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலாக நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்க, இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் வந்துட்டு மாமி வீட்டு சமையலுக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கும் எங்களுக்காக செஞ்சு தரணும். ஓகேவா? கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம மீரா மேம் ரெண்டு சூப்பரான டிஷ்ஷஸ் நமக்காக செஞ்சு காமிச்சிட்டாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, நாளைக்கும் இவங்க தான் நமக்காக டிஷ்ஷஸ்லாம் செய்ய போகிறாங்க. ஸோ வந்து இப்போ நாங்கள் கிளம்புறோம். அண்டல் தன் பாய் ஃப்ரம் ஜீவிதா அலோங் வித் மீரா மேம். திஸ் இஸ் அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டிஸ். பாய் பாய்.